நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மாதிரி தான் வணக்கம். இன்னும் விட என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போதைக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு இஷ்யூஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிங்க. இந்த வாட்ஸ்அப்பில் வந்து ப்ரைவசி பாலிசி வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து புஷ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது எல்லா ஆப்லேயும் வந்து ஒரு சில ப்ரைவசி பாலிசி வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணணும்னா இக்னோர் பண்ணலாம். ஆனால் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரைவசி பாலிசி அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து எல்லா மக்கள்கிட்ட வந்து புஷ் பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் எது என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தா, மேக்ஸிமம் எல்லாருமே நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. நம்மளோட டேட்டாஸ் வந்து இப்போ ஃபேஸ்புக் நிறுவனம் முன்னாடியே ஃபேஸ்புக் வந்து நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற வாட்ஸ்அப் செயலியை வந்து வாங்கிட்டாங்க. அது இப்போ வந்து நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே வந்து அவங்க கலெக்ட் பண்ணுற மாதிரி இப்போது போயிட்டுருக்கு, பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அதனால் அதுக்கு அல்டர்னேட்டாக அருமையான ஒரு வாட்ஸ்அப்பை விட ரொம்ப ஹை செக்யூர்ல ஆப் வந்து நல்ல ஒரு ஆப் வந்து நம்ம பிளாட்ஃபார்மில் கிடைக்குது, ஃப்ரீயாகவே கிடைக்குது. அதான் சிக்னல் ஆப். இப்போ சிக்னல் ஆப் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ லாஸ்ட் டூ டேஸாக வந்து சிக்னல் ஆப் எல்லாருமே பயன்படுத்துங்க சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த சிக்னல் ஆப்போட ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது, சிக்னல் ஆப் நமக்கு செக்யூர் உண்மையிலேயே செக்யூர்டானது தானா ங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற சுவாரஸ்யமான ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் இந்த சிக்னல் ஆப் வந்து நீங்கள் ஆப் ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். சிக்னல் ஆப் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிட்டாலும் இந்த ஆப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த சிக்னல் ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த சிக்னல் ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி வரும், டேக் ப்ரைவசி வித் யூ, பி யுவர் செல்ஃப் இன் எவ்ரி மெசேஜ். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த உடனே டிஸ்பிளேல வந்து அவங்க ப்ரைவசி பற்றி தான் சொல்கிறாங்க. இது ரொம்ப ப்ரைவசியாக இருக்கும் அப்படி. டைம்ஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசி வந்து நீங்கள் வேணால் ஓப்பன் பண்ணி படித்து பார்க்குறங்க. நிறைய பேஜஸ் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து பார்த்ததில் வந்து ரொம்ப செக்யூரிட்டியாக இருக்குது. இது வேறு யாருமே நம்மளோட டேட்டாஸ் வந்து எடுக்க முடியாத அளவில் வந்து இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த கண்டினியூ கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு இந்த ஒரு அக்சஸ் தான் கேட்கும், உங்களோட காண்டாக்டை அக்சஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா காண்டாக்ட் அக்சஸ் பண்ணால் தான் அந்த காண்டாக்ட் மூலமாக நம்ம அடுத்தவங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியும். அதனால தான், வேறு எதுவும் கிடையாது. கண்டினியூ கொடுத்துருங்க. இப்படி கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் இந்த காண்டாக்டுக்காக தான் கேட்குது. அளவு கொடுத்துடலாம். அப்புறமா நம்ம வந்து ஆக்சஸ் ஃபோட்டோஸ் மீடியாஸ் அண்ட் ஃபைல்ஸ் அண்ட் யுவர் டிவைஸ். ஃபோட்டோஸ் மீடியாஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணால் தான் அடுத்தவங்களுக்கு நம்ம ஃபோட்டோஸ் அனுப்பணும்னா அனுப்ப முடியும். இது வந்து சிம்பிளி எல்லா இதுலேயும் இருக்கிற பொதுவான ஆக்சஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கால். நம்ம இதில் வந்து வீடியோ காலும் பண்ணிக்கலாம், ஃபோன் கால் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் எப்படி நம்ம வீடியோ கால் பண்ணிகிட்டு இருந்தோமோ அதே மாதிரி இதில் பண்ணிக்கலாம். இது வந்து சேஃப்லி செக்யூர்லேயே நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபோன் நம்பர் இதில் கேட்கும். இந்த ஃபோன் நம்பர் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி அது ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகி அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி வந்து வந்துருச்சு. இப்போ அப்படியே அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இதுக்கு அடுத்து வந்து என்டர் யுவர் பின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும். நாலு டிஜிட் பின்னு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. அப்படி இல்லைனா மேலே ஸ்கிப் கொடுத்து அடுத்த ஆப்ஷனுக்கு போங்க. அடுத்து வந்து செட் யுவர் ப்ரொஃபைல் நேம். இதில் வந்து உங்களோட ப்ரொஃபைல் நேமை வந்து செட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நான் என்னோடய நேமே கொடுக்குறேன், அஜின் கொடுத்தாச்சு. அப்புறமா மேலே இதில் வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் பிக்சர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் செட் பண்ணுற மாதிரி ப்ரொஃபைல் பிக்சர் நீங்கள் என்ன கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இப்போது கீழே வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். இப்போ உங்களோட சிக்னல் ஆப் வந்து ஃபுல் செட்டிங்ஸ் வந்து செட்டப் ஆகிடுச்சு. இனி வந்து நீங்கள் வாட்ஸ்அப் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களோட சிக்னல் ஆப் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப்பை விட ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக நல்லா தான் இருக்கும். ஆனால் இதில் என்னென்னா, இப்போ எல்லாருமே வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கிற எல்லாருமே சிக்னல் ஆப்புக்கு வரணும். வந்தால் தான் நமக்கு வாட்ஸ்அப்பில் இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே மெசேஜ் பண்ணக்கூடிய அளவில் வந்து அமையும். இப்போ பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பணும்னா ஒன்றும் இல்லை, கீழே வந்து இந்த சிம் கீழே வந்து ப்ளூ கலரில் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து உங்களோட காண்டாக்டில் இருக்கிறவங்க வந்து அதை சென்ஸ் பண்ணி யார் யார் சிக்னல் யூஸ் பண்ணுறாங்கங்கிறது இதில் காமிக்கும். இப்போ என்னோடய இதில் மொபைல் வந்து நியூ மொபைல் இதில் காண்டாக்ட் எதுவுமே நான் சேவில் இல்லை, அதனால் அதில் வந்து காண்டாக்ட்ஸ் எதுவும் காமிக்கல. இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஆப்ஷன் சிம்பிள் இருக்குது, இந்த ஆப்ஷன் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நியூ குரூப் இல்லை குரூப் கால் பண்ணலாம். அப்புறமா ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறது. அப்புறமா செட்டிங்ஸ், இவ்வளோ தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எஸ்எம்எஸ் அண்ட் எம்எம்எஸ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கு, நோட்டிஃபிகேஷன், ப்ரைவசி, இதில் ஸ்க்ரீன் லாக்கு, அப்புறமா நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கு, இந்த லாக் எல்லாமே இதில் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸில் வந்து டீம் டார்க்கு, அப்புறமா டார்க் மோட் இருக்குது, லைட் மோட் இருக்குது. நமக்கு டார்க் மோட் நல்லாயிருக்கும்.
அடுத்து கீழே கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேட்ஸ் அண்ட் மீடியா ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை பார்த்திங்கன்னா இதில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான். இப்போது ஒரு மெசேஜ் ஆடியோ வருதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகலாமா இல்லை ஆகக்கூடாதா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷனு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா டொனேட் டு சிக்னல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எல்லாருமே புதுசாக இருக்கும். இந்த ஆப்போட ஃபவுண்டேஷனுக்கு வந்து இந்த ஆப்னால் எந்த ஒரு வருமானமும் கிடையாது, நான் ப்ராஃபிட்டபிள் ஆப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஆப் அவங்க ரன் பண்ணுறதுக்காக கீழே டொனேட் டு சிக்னல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த இது அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட பேஜுக்கு போகும். பேஜில் போய் இந்த 3 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, அப்புறமா கஸ்டமர் அமௌண்ட் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு இந்த சிக்னல் ஆப் ஃபவுண்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணலாம், எனக்கு அவங்களுக்கு வேறு வருமானம் இல்லாததுனால இப்போ நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா ஒரு 3 ரூபா 5 ரூபா உங்களோட முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி கீழே வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்து உங்களோட கார்டு டீட்டெயில்ஸோ நெட் பேங்கிங் டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் வந்து அவங்களுக்கு பே பண்ணலாம். இது வந்து கட்டாயம் கிடையாது, வேணும்னா நீங்கள் கொடுக்கலாம் இல்லைன்னா கொடுக்க வேண்டாம், இது ஜஸ்ட் ஃபார் டொனேட் அவ்வளோதான். இந்த மாதிரி இதில் ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய இருக்குது. இதில் இப்போ நம்ம ஒரு சிலருக்கு மெசேஜ் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ என்னோடய ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன், அவங்க இப்போ ஹாய்னு அனுப்பியிருக்காங்க. இப்போ நேரம் நம்ம பண்ண மாதிரி கீழே வந்து இந்த பேனா சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய காண்டாக்டில் வந்து 1, 2, 3, 4, 5, 6 பேருக்கு ஒரு 6 பேரோட காண்டாக்ட் நம்பர் வந்து வந்திருக்கு. இப்போ காலில் வந்து நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த சிக்னல் ஆப். ஒவ்வொருத்தங்க டவுன்லோட் பண்ணப்பட்டனா நமக்கு அவங்களோட காண்டாக்ட் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஃப்ரெண்டோட லிஸ்ட் வந்து நமக்கு வந்துடும். இப்போ அவங்களுக்கு மெசேஜ் பண்ணணுன்னா இப்போது அதை கிளிக் பண்ணுங்கள். யாருக்கு மெசேஜ் பண்ணணுமோ அவங்களுக்கு நம்ம மெசேஜ் பண்ணிக்கலாம். குட் மார்னிங் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புனா அவ்வளோதான், இது வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். இதில் முக்கியமான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்மளோட டேட்டாஸ் வந்து இப்போ நீங்கள் கால் பண்ணதாக இருந்தாலும் சரி, நீங்கள் மெசேஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் இங்கேருந்து இப்போ குட் மார்னிங் அப்படின்னு அனுப்புறீங்கன்னா அவங்களோட மொபைலில் குட் மார்னிங்னு போய் சேரும். இந்த நம்மளோட மொபைலுக்கும் அவங்களோட மொபைலுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் நம்மளோட அந்த மெசேஜ் வந்து ட்ராவல் ஆகும். இந்த ட்ராவல் ஆகிறது வந்து இந்த குட் மார்னிங்கிற நம்மளோட லாங்குவேஜில் போய் சேராது, அதான் எண்டு டு எண்டு என்கிரிப்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து இந்த ஆப்பில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நம்ம மொபைலில் குட் மார்னிங் அனுப்பின உடனே நம்ம மொபைலேருந்து வெளியே சிக்னல் போகும்போது குட் மார்னிங்கிற மாதிரி போகாமல் வேறு ஒரு சில கோடு வேர்டாக போகும். இப்போ GHHEII அந்த மாதிரி ஒரு கோடு வேர்ட் மாதிரி போகும். இல்லைன்னா நம்மளோட கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் நிறைய இருக்குது தெரியும், 1010101010001 அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு என்கிரிப்டட் லாங்குவேஜில் வந்து போய் சேரும். அது வந்து இடைப்பட்ட நபர்கள் யாருமே அந்த டேட்டாஸை வந்து எடுக்க முடியாது, பார்க்கவும் முடியாது. நம்ம அனுப்புகிறோன்னா நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்க மட்டும்தான் நம்ம டேட்டாஸ் அனுப்ப வந்து பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்குது. இது வந்து எல்லாத்துலேயுமே இது பொதுவாக இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இதைத்தான் வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க வந்து பிரேக் பண்ணுறாங்க. இப்போது இந்த மாதிரி டீட்டெயில்ஸை வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோங்கிறத விட யூஸ் பண்ணுவோன்னு சொல்லலை, அவங்களோட சர்வரில் வந்து சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது. அதனால் இந்த சிக்னல் ஆப்பை பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, அதோட ரொம்ப செக்யூரிட்டியாக இருக்குது. நமக்கு வந்து நம்மளோட டேட்டாஸ் நம்மளை தவிர யாருமே பார்க்கக்கூடாது, முக்கியமாக நம்ம அந்த விஷயத்தில் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்னல் ஆப்பை பற்றி எல்லாமே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். இது இன்னும் வந்து குரூப், இது குரூப்பை பற்றி நான் எதுவுமே சொல்ல, மேலே வந்து நியூ குரூப் அப்படின்னு இருக்குது. அந்த நியூ குரூப்பை கொடுத்துட்டிங்கன்னா குரூப் நேம் நீங்கள் பண்ணிக்கிட்டு அப்புறமா உங்களோட காண்டாக்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து குரூப் வந்து ஆரம்பிச்சுக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல் ஆப் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது ஒரு 2-3 பேரோட பேர் தான் வரும். போக போக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ டவுன்லோட் பண்ண தொடங்கிட்டாங்கன்னா எல்லாரோட காண்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு வர தொடங்கிடும். நீங்கள் எல்லாருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் முடிஞ்சளவு வாட்ஸ்அப்பை வந்து நம்ம ஒதுக்கி ஓரமாக வைக்கிறது நல்லதுன்னு இப்போதைக்க நிலைமைக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஏன்னா பிப்ரவரி 8 வந்து அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் கொடுக்காமல் விட்டீங்கன்னா அது யாருக்குமே யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி நம்மளை கட்டாயப்படுத்தி நம்மளோட டேட்டா அவங்க வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது என்னோட சஜஷன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.